டெஃபினட்டாக நெஞ்சம் மரப்பதில என்ன நல்லா பண்ணியிருக்கலாம் எல்லாருமே ஒரு பேய்த்தனமாக எது ராத்திரி எது பகல்லாம் எங்களுக்கு தெரியாது ஸோ பேய்த்தனமாக உழைத்த படம் அது வந்து அது அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் என்ன விட்டுடுங்க யுவனாக்டர் இந்த ஆக்டர்ஸ் பர்டிகுலர்லி ராத்திரி பகல் ராத்திரி பகல் ஷூட் போயிட்டே இருக்கும் இவ்வளவும் ஒரு உழைப்பு வந்து முடங்கி கிடக்குது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண வழி இல்லை இவங்க எஸ் ஜே சூர்யா ரெஜினா இவங்க நந்திதா அவங்கட்டுலாம் ஒரு பெரிய ஒரு பிரேக்காக இருந்திருக்கும் அந்த ஃபோர் இயர்ஸ் இஸ் சச் எ லாங் டைம் இதில் வந்து ஆர் டீலிங் வித் காட் இல்லையா நீங்கள் கடவுளை சார்ந்து நம்ம பண்ணும்போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அந்த மாதிரி காட்டாமல் எடுத்துகிட்டு போனோம் அந்த கதை தட் இஸ் த ஒன்லி ரீசன் வந்துட்டு ஹலோ சார் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்எம் கே சார் ஸோ இப்போ வந்து நெஞ்ச மறுப்பதுலேயே ரிலீஸ் ஆகி ஒரு த்ரீ வீக்கெண்ட்ஸ் ஆகிடுச்சு படம் ஸோ வந்து நிறைய பேர் நானும் படத்தை வந்து ஒரு ரெண்டு தூரம் பார்த்துட்டேன் நிறையா தேட்டர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இல் தேன் வந்து எல்லாருமே அந்த டாக் ஹியூமர் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப என்ஜாயபுளாக வந்திருக்கு படம் நீங்கள் எப்படி சார் படத்தை தேட்டரில் பார்த்தீங்களா டிட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் வித் த பப்ளிக் நான் தேட்டரில் பார்க்கலூட்டிங் ரிலீஸ் என்ன இதுவோ அதோட எங்க சொல்லணும் ஏன்னா அந்த ஃபோர் இயர்ஸ் டிலேயும் வந்து அது பெருசாக அது அஃபெக்டே பண்ணுவோம் ஒரு விண்டேஜ் செல்வா ஃபிலிங்கிற மாதிரி தான் இருக்குது யா ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான் யா உங்க படம்னாலே ஜென்ரலாக நிறைய இந்த டீ கோடிங் நம்ம இன்வெஸ்டிகேஷன் நிறைய பண்ணுவாங்க படம் இந்த தீம்ஸ் என்னது இதுலயும் அதே மாதிரி இந்த குட் வர்சஸ் குட் பேட் அக்லி காட் சேட்டன் எல்லாமே மணி ஒரு விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக டீகோட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டாங்க ஆடியன்ஸு சம் ஆஃப் யர் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் அஹெட் ஆஃப் டைம்ஸுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு பட் இந்த படத்தை வந்து ஐ திங்க் ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி என்னோட ஃபீட்பேக்கு ஸோ உங்களுக்கு எப்படி ஸோ திஸ் ஷோஸ் தட் ஆடியன்ஸ் இஸ் எவால்விங்னு நினைக்கிறீங்களா சார் நம்ம ஆடியன்ஸ் தேர் லைக் ப்ராக்ரஸ் டெஃபினெட்டா நான் அஹெட் ஆஃப் டைம்ஸ் இருக்கேன்னு நான் சொல்ல பட் டெஃபினட்லி தேவால்வ் மச் மோர் பெட்டர் ஆஃப்டர் த லாக்டவுன் அவர் நிறைய வி ஆர் எக்ஸ்போஸ் டு வேர்ல்ட் சினிமா நிறைய பார்க்குறோம் ஸோ இட் இஸ் அ வெரி ஹெல்த்தி இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம இட்ஸ் நீடெட் ஃபார் த அவர் லைக் அதே மாதிரி உங்கள் படங்கள்னால் ஜென்ரலாக அந்த டிகோடிங்கிற விஷயம் கொஞ்சம் ஓவராகவே பண்ணுவாங்க சில பேர் லைக் நீங்கள் யோசிக்காத விஷயங்கள் கூட சில பேர் ஓ இப்படியா அப்படியாங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும் சிலர் அது காண்ட்ரவர்சியாக கூட மாறி இருக்குது ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் லைக் ஒய் ஆர் தே ஓவர் காம்ப்ளிகேட்டிங் யுவர் ஃபிலிம்ஸ் அது டீ கோடிங்னு சொல்கிறதோட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வைக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் ஒரு சினிமா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வைக்கும்போது தே டேக் இட் எஸ் எ டீ கோடிங் அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க வந்து ஆஸ் லாங் எஸ் படம்னு வரும்போது நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட் தான் வந்து ஐம் ஹாப்பியாக ஸோ உங்கள் படங்கள் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த ஒரு லேயர்ஸ் இருக்காதுங்கிறது தான் அவங்களோட ஸ்டைலாகவும் அது லேயர்ஸே கிடையாது இது வந்து நீங்கள் நான் லேயர்ஸ் வைக்கணுன்ட்டுலாம் வந்து பண்ணுறதெல்லாம் கிடையாது வந்து இட்ஸ் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் நம்ம எடுக்கிறது ஆகட்டும் எப்படி சொல்கிறது ஒரு கொஞ்சம் லைக் மாறுபட்டு இருக்கட்டும் சினிமா அப்படின்றது தான் உண்மையை தவிர ஏட்டம் டீ கோடிங் ஆர் லேயர்ஸ் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த போன இன்டர்வியூவில் சொல்லும்போது நான் கேட்டிருந்தேன் நெஞ்சம் மரப்புலேயே படம் ரெடியாக இருக்குது பட் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற நான் கேள்வி கேட்கும்போது நான் என் வேலையை நான் பண்ணிட்டேன் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி எனக்கு தெரிலங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த லாக்டவுன்னால் கொஞ்சம் அந்த ரிசப்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா இட் ஓகே ஆர் ஹாப்பி வித் வெயிட் ரிசீவ் டெஃபனிட்டாக நம்ம இப்போ அதை தான் பார்க்கணும் நம்ம ஒரு பேண்டமிக்கில் இருக்கோம் ஒரு வேர்ல்டு ஒய்டு சஃரிங்கில் இருக்கோம் அது தானே பார்க்கணும் தவிர அது இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது இப்போதைக்கு கிடைச்ச வரைக்கும் ஓகே வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட் ரொம்ப சந்தோஷம் லைக் ஒரு இது ஒரு பெரிய ஓப்பனிங் அவங்க அவ்வளோ தூரம் ஜனங்க வர்றதே இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் அது ப்ளஷர் லைக் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தது லைக் எனக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும்னு தெரியல முன்னாடி வந்திருந்தோன்னா அல்பி இவங்க எஸ் ஜே சூர்யா ரெஜினா இவங்க நந்திதா அவங்ககிட்டலாம் ஒரு பெரிய ஒரு பிரேக்காக இருந்திருக்கும் அந்த ஃபோர் இயர்ஸ் இஸ் சச் எ லாங் டைம் ஸோ அதுக்காக நிறைய வருத்தப்பட்டிருக்கோம் எல்லாம் பண்ணிருக்கோம் பட் எனிவே வி ஹாவ் டு டேக் இட் ஆஸ் எ கம்ஸ் அண்ட் எஸ் சூர்யா சார் பொறுத்த வரைக்கும் நீங்களும் வரும் யூ ஹண்ட்ரட் ஆஸ் அ தான் சொல்லணும் ஏன்னா உங்களோட யூனிவர்ஸில் பக்காவாக பொருந்தின ஒரு ஹீரோ மாதிரி நான் பார்த்தேன்னா தனுஷ் சாருக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக புரிந்தவர் அவர் தான் ஸோ அந்த ஒர்க்கிங் ஈக்குவேஷன் எப்படி ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆக்டிங் ஸ்டைல் இருக்குது உங்கள் கேரக்டர்ஸ் வந்து ஒரு விதமாக ஜென்ரலாக பிஹேவ் பண்ணுவாங்க அது எப்படி சார் அந்த பேலன்ஸை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்களா இல்லாட்டி லைக் அவர் டோட்டலாக உங்கள் ஸ்டைலில் இருந்தாரா இல்லாட்டி நீங்கள் இவ்வளோ லெட்டும் பி எப்படி இருந்துச்சு சார் அந்த ஒரு ஈக்குவேஷன் பிட்வீன் இந்த டூ இல்லை அப்படி இல்லை அது அவர் என்றைக்குமே வந்து ஒரு ஆக்டராக வரவே மாட்டார் நார்மலாக வருவார் வி ஒர்க் அஸ் அன் ஆக்டர் ஃபிலிம் மேக்கர் அவ்வளோதான் வந்து ஸோ எனக்கு நினைக்காமல் நம்மளோட கேரக்டர் வந்து ஒரு ஆக்டர் மேலே ஃபோர்ஸ் பண்ணுறதுல ஐ டோன்ட் பிலீவ் இன் லைக் நான் என்னென்னு சொல்லுவேன் த சேம் மெத்தட் வித் எவ்ரி அதர் ஆக்டர் இட் இஸ் நாட் பிகாஸ் நான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்து எஸ் ஜி சூர்யாவை பார்க்கும்போது தெர் இஸ் மோர் டு ஹிம் இன்னும் நிறையா நம்மளுக்கு சில பேரை பார்த்தா தோணும் இன்னும் நிறையா பண்ணலாமே லைக் இன்னும் நிறையா பண்ணலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆக்சுவலாக நான் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கேன் இது இது நிறைய இன்னும் பண்ணலாமே ஏன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நமக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா ஒரு ஆடியன்ஸாகவே வச்சுக்கோங்க என்ன வந்து ஸோ இவங்க இன்னும் நிறைய பண்ணலாமே பாடி லாங்குவேஜ்லாம் கரெக்டாக இருக்கே ஒரு நிறைய டேலண்ட் கொட்டி கிடக்கு பட் இன்னும் பண்ண மாட்டறாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப வருஷம் முன்னாடியே ஒரு எஸ் ஜே சூர்யா நான் அப்போ பர்டிகுலர்லி அவர் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ஆதங்கத்தை தீர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் மனசில் ஆசை வச்சதெல்லாம் வந்து வீ ஒர்க் டுகெதர் அண்ட் டெவலப்ட் இட் அஸ் அ கேரக்டர் ஐ திங்க் நீங்கள் ஸ்டா அந்த அந்த படம் ஸ்டார்ட் பண்ண டைத்தில் இந்த அந்த இறைவிலாம் ரிலீஸ் ஆகிருந்தால் அவருக்கு ஒரு ஆக்டராக ஒரு 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 ரீபர்த் மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த நியூ அன்பே அப்புறமா இறைவி தான் ஒரு ஒரு ரீபர்த் மாதிரி இருந்துச்சு அது நீங்கள் அப்படியே ஒன்றுமே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க யா ஆனால் அவர் அவர் பார்த்தீங்கன்னா லேட் நைன்ட்டீஸில் என்ட்ரானார் ஒரு டேரக்டராக நீங்களும் ஆல்மோஸ்ட் அயர்லி டூ தௌசண்ட்ஸ் அந்த ஆல்மோஸ்ட் சேம் டே ஸ்டேஜில் ரெண்டு பேரும் என்ட்ரானுங்க ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சார் பேசிட்டீங்க அந்த ஸ்பாட்டில் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அவர் அவரோட பிடிச்ச படங்கள் அவர் எடுத்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்த படங்கள் அவருக்கு பிடிச்சது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க அப்படி ஒன்றும் பேச மாட்டேன் நார்மலாக வி ஃப்ரெண்ட்ஸ் நான் பொருவாக ஸ்பாட் ரொம்ப பேச மாட்டேன் அது பட் இந்த படத்தில் பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த இன்டர்வியூவில் உங்களால் சொல்ல முடியுமா சார் ஏன்னா அவர் எடுத்திருக்காரு வாலி குஷி அப்புறம் நியூ இந்த மாதிரி எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் அந்த படங்கள் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா லைக் யூ லைக் டெஃபினெட்டாக எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சார் அதோடு தான் வளர்ந்துருக்கோம் இஸ் அ ப்ரில்லியன் ஃபிலிம் மேக்கர் அதில் எந்த டவுட்டும் இல்லை அண்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய கிறிஸ்டியன் மோட்டிவ்ஸ் கிறிஸ்டியன் பிலீஃப்ஸ் அந்த 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 எபிக் மின்தாலஜி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அவரும் வந்து ஒரு கிறிஸ்டியன் தான் நான் நினைக்கிறேன் நான் அன்னை மேரி மாதா கிரியேஷன்ஸ் ஒரு பேனர்லாம் கூட வச்சிருந்தாரு அதனால அவரோட கிரியேட்டிவ் இன்புட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு அந்த ஸ்க்ரிப்ட்டு லெட் லைக் அப்படிலாம் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது டோட்டலி வாட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிறிஸ்டியன் ஆர்ஃபனேஜ் ஹோமு ஸ்டார்டிங்ல ஒரு கோரல் மியூசிக் ஒன்னு வரும் அப்புறம் காதல் கொண்ட ப்ரேசஸ் நிறைய இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது ஏன்னா நானும் அந்த படங்கள்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு நாஸ்டாலஜியாக வந்து நீங்கள் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஏன்னா அதில் நாகேஷ் சார் இருப்பார் ஃபாதராக இதில் ஒரு சிஸ்டர் கேரக்டர் இருக்காங்க வினோத்தும் மரியமும் ஆல்மோஸ்ட் ஓகே மரியம் முன்னு கொஞ்சம் மெச்சூராக கொஞ்சம் எல்டராக இருக்காங்க அது எப்படி டிட் யூ பே ஹோமாச் டூ இயர் ஓன் கிளாசிக் இந்த ரைட்டிங் ஆர் லைக் அது அப்படியே வந்துருச்சா அந்த அந்த ஒரு ட்ரை நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு பேசிக் ஒரு கதைக்களம்னு வச்சுக்கும்போது ஒரு ஆர்ஃபனேஜ் தான் இருக்க முடியும் ஒரு இட்ஸ் இட்ஸ் த கேரக்டர்ஸ் மஸ்ட் பி த சேம் கோயிலேருந்து வராருன்னு நம்ம வச்சோம்னா அதே இது மாதிரி வந்து ஸோ அந்த மாதிரி வேறு என்ன மாதிரி இருக்க முடியும் ஒரு அநாதை ஒரு இதில் இருக்காங்கன்றத தவிர அந்த சிமிலாரிட்டி என்ஸ் தேர் லைக் ஒரு ஆர்ஃபனேஜ் ஒரு இதுலேருந்து வராங்க அப்படின்ட்டு இது இந்த படம் மட்டும் இல்லை நிறைய எக்கச்சக்கமான படம் வந்து மலையாளத்தில் வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து வராங்க அப்படின்ட்டுலாம் இருக்குது வந்து ஸோ காதல் கொண்டையிலேருந்து அது ஒரு சிமிலராக இருக்கலாம்

ஆனால் மரியம் ஃபஸ்ட் டைம் அந்த கிட் ஒரு ரூம்க்கில் வர சீனு யூனோ ஒரு மியூசிக் எல்லாமே ஒரு மேஜிக்கில் இருந்துச்சு ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் உங்கள் படத்தில் ஒரு கிட்டை சார்ந்து இவ்வளோ சீன்ஸ் வந்து எக்ஸ்டர்னடாக ஏன்னா புதுப்பேட்டில் குழந்தையா ஒரு சில சீன்ஸ் வரும் ஸோ இது எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பேரண்ட்டிங் அண்ட் ஃபாதரு ஹெல்ப் டியூ இன் டெவலப்பிங் தீஸ் சீன்ஸ் பியூட்டிஃபுல்லியா சார் அப்படி இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டோட வேலை செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அவங்க நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் ஒரு கிட் அப்படின்ட்டுலாம் வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் ஒரு கி கிட்னு ஒரு ஸ்டோரி கரெக்டாக வரும்போது டெஃபினட்டாக இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் பட் ரிசல்ட்ஸ் உட்பி என்ன ஒரு புனிதத்தன்மையாக அவங்க எந்த வித ஃபில்டரும் இல்லாமல் வெளிப்படுத்துவாங்க கிட்ஸ் வந்து அது ஸோ இட்ஸ் சேலஞ்சிங் அண்டு சாட்டிஸ்ஃபையிங் தீமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு லஸ்ட்டு கொஞ்சம் ஒரு வல்காரிட்டி தீமேட்டிக்காக இருக்குது அது டைலாக்ஸில் அங்கங்கே வெளிப்படுது பட் விஷுவலாக வந்து எதுவுமே நீங்கள் காட்டலை மேபி அந்த ஒரு சாங்கில் அது ஒரு மைனர் அது முந்நூறு இன்ட்ரோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட ரேவலியர் ஃபில் சில ஃபிலிம்ஸில் கொஞ்சம் விஷுவலாகவே கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ளெசிட்டிவாக இருந்துச்சு ஸோ இது உங்களோட நேச்சுரல் எவல்யூஷன் அஸ் ஏ ஃபிலிம் மேக்கராக பார்க்குறீங்களா சரி விஷுவலி நம்ம இல்லை நேச்சுரல் எவல்யூஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காட்டணுன்னா அது ப கதைக்கு தேவைன்னா டெஃபினட்டாக காட்டலாம் அதில் இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து யூ ஆர் டீலிங் வித் காட் இல்லையா நீங்கள் கடவுளை சார்ந்து நம்ம பண்ணும்போது வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் அந்த மாதிரி காட்டாமல் எடுத்துட்டு போகணும் அந்த கதை தட் இஸ் த ஒன்லி ரீசன் வந்துட்டு அது இந்த முந்தின படங்கள்லாம் கூட இப்போ என்ஜி கேலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலி அந்த அளவுக்கு அது இல்லை அதனால தான் கேட்குறேன் ஏன்னா ஏர்லியர் ஃபிலிம்ஸ் அந்த காதல் கொண்டேன் அப்புறம் செவன் ஓகே அப்போ நீங்களும் இன்னும் கொஞ்சம் யங்கர் ஃபிலிம் மேக்கர் இப்போ ஸோ அதை அப்படிலாம் இல்லை படத்துக்கு கதைக்கு தேவைன்னா டெஃபினட்டாக அது கதைக்கு தேவையான தவிர திணிக்கக்கூடாது போட்டு வந்து கதைக்கு தேவையானும் போது டெஃபினட்டாகிச்சு நான் திங்கை ராங் வித் அப்புறம் இந்த படத்தில் சில படங்கள் நீங்கள் ராம்ஜியோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க உங்களோட பயங்கரமான ஆம்பிஷியஸ் ஃபிலிம் திருப்பியும் அரவிந்த் கிருஷ்ணாவோட இதில் நீங்கள் யுனைட் பண்ணீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கெமிஸ்ட்ரி இருக்குது அண்ட் நீங்கள் யுவன் அரவிந்த் கிருஷ்ணாதாலே ஃபேன்ஸுக்குமே ஒரு நாஸ்டாலஜியாக இருக்குது ஓகே வேலியார் நீங்கள் கொடுத்த அந்த மூணு படங்கள் ஸோ எப்படி சார் அந்த கெட்டிங் பேக் வித் ஹும் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் அகைன் ஒர்க்கிங் வித் ஹிம் கோயிங் ஃபார்வர்டு நானே வருவேன் ஸோ ரீயூனியன் மாதிரி இருக்காது ரீலினோட இப்போ நெஞ்ச மறப்பதில் வெய் காட் பேக் அதை நம்ம நம்மளால பேசிகிட்டு இருக்கோம் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நெஞ்ச மரப்பதிலே பண்ணோம் பண்ணும்போது இப்போது யுவன்லாம் நாங்கள் ரீரிகார்டிங் பண்ணுறது சச் சச் ஷார்ட் டைம் டொனேட் நெஞ்ச மருப்புலேயும் எடுத்துக்கிட்ட டைமும் லைக் எல்லாமே ரொம்ப குறுகின டைம் எங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணவே பண்ணோம் என்ன அவ்வளோ குறுகிய டைமில் முடிக்கணும் அப்படின்னு நம்ம அதுக்கு வந்து நம்ம நம்மளை நல்லா புரிஞ்சவங்க கூட ஒர்க் பண்ணுறது தான் இட்ஸ் அ குட் சொல்யூஷன் ஸோ அரவிந்த் அண்ட் நாங்கள் நிறைய முதலேருந்தே துளோதல் மேலேருந்தே வி ட்ராவல் டுகெதர் அப்படின்னாது தான் ஸோ ஐம் ஹாப்பி தி காட் த ரெக்கக்னேஷன் தி டிசர்வ் ஸோ குறுகிய காலகட்டம்னு சொன்னீங்கன்னா ஸோ அப்போ மொத்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எவ்வளோ நாள் சார் போச்சு நெஞ்சம் பதிலே அந்த டேட்ல டூ தௌசண்ட் சிக்ஸ்ட்டி அப்படியே வந்து மொத்தமாக ஐ திங்க் ஃபிஃப்டி டேஸ் வி கம்ப்ளீட்டட் த ஃபிலிம் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் குறுகிய ரொம்ப குறுகிய காலத்தில் பண்ணணும் நல்லா பண்ணணும்ன்றது அதுதான் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா எல்லாருமே ஒரு பேய்த்தனமாக எது ராத்திரி எது பகல்லாம் எங்களுக்கு தெரியாது ஸோ பேய்த்தனமாக உழைத்த படம் அது வந்து அது அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் என்ன விட்டுடுங்க யுவன் ஐ கார் இந்த ஆக்டர்ஸ் பர்டிகுலர்லி ராத்திரி பகல் ராத்திரி பகல் ஷூட் போயிட்டே இருக்கும் இவ்வளவும் ஒரு உழைப்பு வந்து முடங்கி கிடக்குது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண வழி இல்லை பார்த்தீங்கன்னா அது அந்த நேரத்தில் வந்துருந்ததுன்னா நிறைய ஒரு வாழ்க்கையே மாறி இருக்கலாம் இதுவா இன்னைக்கு ஓகே சந்தோஷம் மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எல்லாம் வந்து ஹாப்பி பட்டு சில சமயம் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதுதான் ஏற்றுக்கணும் நீங்கள் யுவன் பற்றி சொல்லியிருந்தீங்க அவர் அந்த குட் பேட் அக்லி தீம் வந்து நீங்கள் பல சூப்பர் சவுண்ட் ட்ராக்ஸ் பண்ணியிருக்கீங்க அது கால் ஆரம்பிச்சு ஆரம்பித்து செவஞ்சி புதுப்போயிட்டா போட்டாலே சூப்பர் ட்ராக்ஸு தான் இப்போ இந்த ட்ராக் வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு தனி லெவலில் இருக்குது ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து ரெஃபரன்சஸ்லாம் கொடுப்பீங்க யூ க்ளோஸ்லி ஒர்க் வித் கம்போசர்ங்கிற மாதிரி முன்னால் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க இந்த தீமுக்கு என்ன மாதிரி சார் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு வேற லீக்ல இருக்கு இந்த தீம் இல்லை ரெஃபரன்ஸ் அப்படின்றத விட ரெஃபரன்ஸ் தான் நம்ம பண்ண முடியும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதை தவிர அவருடைய கிரியேட்டிவிட்டி தான் அது நம்ம இப்படி இருக்கலாம்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் வந்து இப்படி வேணும் அப்படின்னு ஒரு க்ரிஸ்டல் நம்ம கிளியராக சொல்லலாம் அது மற்றபடி இட்ஸ் யுவன் டேலண்ட் அண்ட் இஸ் இஸ் மெச்சூரிட்டி அவருடைய ஒரு இன்னைக்கு டெஃபினட்டாக இஸ் ஒன் ஒங் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டராக அவர்கிட்ட பர்டிகுலர்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஸோ அவருடைய கிரியேஷன் தான் நீங்கள் சொல்லணும் நீங்கள் ரெஃபரன்ஸ்னு என்ன கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா சார் ஏன்னா அது ஃபைவ் இயர்ஸ் எல்லாமே மறந்து போச்சுங்க ஆனால் மெச்சூரிட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க அவர் காதல் கொண்டேன் செவன்ஜியில் டெலிவர் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர்னாலே அவர் அப்போ ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வந்திருந்திருப்பார் இல்லை மெச்சூரிட்டின்னா அவருடைய மெச்சூரிட்டி சொல்லலை நான் மெச்சூரிட்டின்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன் ஃபிலிம் இந்த மெச்சூரிட்டி இந்த ஃபிலிம் வந்து ஒரு மெச்சூர்ட் ஃபிலிம் அந்த மாதிரி சொல்கிறோம் அவர் எப்பயும் மெச்சூர்டாக தான் இருக்காரு அவர் அந்த மியூசிக் இஸ் லைக் பியாண்ட் இஸ் இயர்ஸுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ கேட்கும்போது அவரோட கரெக்டர் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸாக வந்து சம காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குது உங்களுது பிரைமா இருக்குது அதே மாதிரி வெங்கட் பிரபு ராம் அந்த மாதிரி அமீர் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க நான் ரீசெண்டாக வெங்கட் பிரபு கிட்டே கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்ச யோன் சார் காம்பினேஷனாக அவர் உங்கள் பேர் தான் சொன்னார் அதே மாதிரி நீங்கள் ஒரு சினிமா பஃபா உங்களை உங்கள் காம்பினேஷனை தாண்டி யுவன் சரோட மற்ற காம்பினேஷன் எது சார் ரொம்ப விரும்பி நீங்கள் கேட்குறீங்க பாடல்கள் அண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எப்படி ஒர்க் மற்ற டேரக்டர்ஸ் ஒரு படங்கள் ஐ திங்க் வெனி டஸ் ராம் இட்ஸ் ஸ்பெஷல் ஐ திங்க் டெஃபினட்டாக ஸ்பெஷலாக அப்படி இருக்கும் அது வெங்கட் பிரபு ரொம்ப நிறைய ரசிக்கிற மாதிரி நிறைய இருக்குது அந்த உங்கள் படங்கள் வந்து அந்த ஒரு ஒரு ஆடியன்ஸ் பேஸ்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக பசங்களுக்கு உங்கள் படம் பயங்கரமாக பிடிக்கும் அது யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் டீனேஜர்ஸ் மென் ஆடியன்ஸ் இப்போ நெஞ்ச மரபுலேயே நான் ரெண்டு தூரம் பார்க்கும்போதுமே பசங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தாங்க ஆல்ரெடி என்னப்பா சீன் வருது அவங்களாம் ரசித்து அதை வந்து கை தண்ணாங்க நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக படங்கள்னு பார்த்திங்கன்னா அந்த தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அதே படம் தனுஷோட இங்கே பண்ணாங்க பெரிய பிளாக் பஸ்டர் அது ஸோ மெயின் ஸ்ட்ரீம் ஃபேமிலி ட்ராமாவும் ஒன்று நீங்கள் எடுத்துருக்கீங்க வித் கிரேட் சக்ஸஸ் பட் நீங்கள் ஆஸ் யூ சே தட் யூ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் யூர் செல்ஃப் பட் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் பேஸும் பெருசாக இருக்குது கமர்ஷியல் அக்செப்டன்ஸும் பெருசா இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸாவும் அது பெருசாக இருக்கு தெரியல நீங்க இந்த யார்டினி மோனி ஒரு பக்கா மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் சார் ஒரு கிட்ஸும் பார்க்கலாம் வயசானவங்களும் பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற லேடிஸும் பார்க்கலாம் பட் நெஞ்சம் மரபுல இஸ் மோர் லைக் ஒரு ஒரு வேக்கி ட்ரிப் நீங்க ஒன்னு ஒரு இன்டர்வியூல சொன்ன வார்த்தையை சொல்றேன் நீங்கள் ஆடியோ ஒன்று பண்ணியிருக்கீங்கனால்தான் அந்த கேள்வி நான் கேட்குறேன் கிட்ட கேட்டேன் அதாவது பிரித்து பார்த்ததே நான் என்றைக்குமே மெயின் ஸ்ட்ரீம் அது ஈவன் யாருடையும் போய் நான் அது தெலுங்கில் பண்ணும்போது கூட நான் அது மெயின் ஸ்ட்ரீமாக அதை நான் பார்க்கல சீன் இஸ் சேம் இது ஒரு இது ஓகே ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஃபிலிம் பண்ணுறோம் பட் இங்கே பண்ணும்போது சரி இப்போது நம்ம நீங்கள் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் நிறைய கிடைக்குது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் ஸோ மெயின் ஸ்ட்ரீம்னு நம்ம அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதை பிரித்து பார்க்க தெரியாது சினிமா இஸ் அ குட் சினிமா இஸ் அ குட் சினிமா நம்ம அதுக்கு மெயின் ஸ்ட்ரீமாக இல்லை இதுவாக நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு போய் பண்ணிட்டீங்கன்னா சூடு தான் வாங்க நமக்கு ஒரு குட் ஃபிலிம் வி வாண்ட் டு மேக் அ குட் ஃபிலிம் லைக் மோர் தென் அ மெயின் ஸ்ட்ரீம் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் தான் ஒரே அதான் உங்க பயங்கரமான வேர்சிடிலிட்டி அது நோ அப்படின்னு சார் பட் அந்த அந்த டயத்தில் ப்ரொடியூசர் வந்து ஓகே செல்வா சார் வந்து யார்டி நிம்மணி பண்ணிட்டார் ஒரு பக்கா ஃபேமிலி ஃபிலிம் பக்கா மியூசிக் ஃபாதர் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது திருப்பி அந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த டயத்தில் ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்களே சார் உங்கள லக்கிலே உங்கள் இருந்து எல்லாம் உங்களை மாதிரி படம் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர வி வாண்ட் செல்வராக ஃபிலிம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சொல்லுவாங்களே தவிர ஐ ஆம் லக்கி தட் வி அவங்க டெஃபினட்டாக தே டோண்ட் வாண்ட் இன்டர்ஃபியர் இன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்கள் வரைக்கும் கேட்டதில்லை யாரும் அண்ட் கம்மிங் டு விஸ் இன் யோர் ஃபிலிம்ஸ் சில தூரம் அது விஎஃப்எக்ட்ஸ்னால் அது அந்த ஸ்டாண்டர்ட் லைக் அந்த குவாலிட்டி ஆஃப் விஎஃபக்ட்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலை நெஞ்ச மரப்பத்திலே வந்து டூர்ட்ஸ் டெண்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி டாக்கியாக இருந்துச்சு அவங்க அப்படி சொல்லும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது விஎஃப்எக்ஸ் நல்லா வரணும்னு நம்ம போராடலாம் கீழே விழுந்து உருளலாம் அந்த பட் அந்த யார் பண்ணாங்களோ அவங்க பொறுப்பு அது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இயக்குனர் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது ஓகே இசை டெஃபினெட்டாக நாங்கள் சேர்ந்து இருக்க முடியும் விஎஃப்எக்ஸில் நாங்கள் விஎஃப்எக்ஸ் படிச்சுட்டா வந்தோம்